Om Asmad Guru Paramparayai Namaha. போன ஸ்லோகத்துல சத்ருஞ்சயங்கிறதான யானை மேல பாதுகை ஏறிண்டு அயோத்தி புறப்பட்டது. அந்த யானையினுடைய அந்த மர்த்த ஜலம் பூமியிலே விழுந்து அது பூமிக்கு ஒரு சந்தன பூச்சை போல் இருந்தது அப்படின்னு சாதிச்சார். அதுக்கு மேலே இந்த 10வது ஸ்லோகத்துல ஆசாஹ பிரசாதயிதும் அம்ப ததாபவத்வம் தெய்வாத காண்ட சரதீவ சமுத்திதாய ஸ்தோகாவசேஷ சலிலாஹ சஹசா பபூவு சாகேதயௌவத விலோசனவாரிவாஹ. அதி அற்புதமா சாதிக்கிறார். ஹே அம்ப தாயாகிய ஹே பாதுகா தேவியே, ததா ஸ்ரீ ராமபிரான் காட்டுக்கு எழுந்திருள்ள சமயத்திலே ஆசாஹ ஜனங்களுடைய அபிலாஷைகளை இஷ்டங்களை விருப்பங்களை பிரசாதயித்தும் நீ பூர்த்தி பண்ணுகிறதற்காக பவதி ஹே பாதுகா தேவியே நீயானவள் தெய்வாது ஒரு அதிர்ஷ்டவசத்தினாலே அகாண்ட அசமயத்திலே வந்த அதாவது சமயம் இல்லாத போது வந்ததான சரதிவ சரத்காலம் போலே சமுத்திதாயாம் அயோத்திக்கு புறப்பட்ட போது சஹசா உடனே சாகேத அயோத்தியா பட்டணத்தில் இருக்கிற யௌவத இந்த சிறிய பெண்களுடைய கூட்டங்களானதிலே விலோச்சன அவர்களின் கண்களாகின்ற வாரி வாஹா மேகங்கள் ஸ்தோகா அசேஷ கொஞ்சம் மீதி இருக்கிறதான சலிலாஹா அந்த கண்ணீரை கண்களிலே ஜலத்தை உடையவைகளாக அதெல்லாம் அப்படி ஆச்சுன்னார். ஹே பாதுகையே, சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமன் உன்னை சாற்றி கொண்டு 14 வருஷம் காட்டில் வசிப்பதாக சங்கல்பத்தோடு 7 பண்ணிட்டு போனான். ஆனா ஒரு அசமயத்தில் அந்த ராமனுடைய ஆசை நிறைவேறாதபடி நீ சிறிது காலத்திலேயே அயோத்தியாக்கு எழுந்தருளுகிறதான ஒரு சந்தர்ப்பம் நேர்ந்தது. மக்களை ரட்சிப்பதற்காக நீ நாட்டுக்கு எழுந்தருளினார். அப்போது அயோத்தியிலே இருக்கிற சகல ஜனங்களும் விசேஷமான ஒரு நிலையை அடைந்தார்கள். அதிலே சிறிய பெண்கள் கூட துக்கம் தாங்காமல் கதறினாளாம். அப்போது கொஞ்ச நாளைக்குள்ளேயே நீ ஸ்ரீராமனை விட்டு திரும்பி வருவதற்கு பிரசக்தி இல்லை, ஜனங்களுடைய அந்த அதி உன்னதமான பாக்கியத்தால் தான் அந்த ஜனங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த ஆவணி மாசத்துல ஐப்பசி மாசம் வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, அதாவது
மழை காலத்துல இந்த சரத் ருத்து வந்ததுன்னா, வருஷ காலத்துக்குள்ள சரத் ருத்து வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீ வந்தாய். எப்போதும் மிகவும் அழுது கொண்டிருக்கிற அந்த சிறு பெண்களான அயோக்கியவாசிகள் ராமன் எழுந்தருளவில்லை என்று கொஞ்சம்தான் வருத்தப்பட்டார்களே தவிர, அவர்கள் முன்பு பலமான அழுகை அழுதார்களே அது நின்று விட்டது. இதுல ஏன் கொஞ்சம் கண்ணீர் அவளுக்கு கண்கள்ல இருக்குன்னா, ராமன் திரும்பி வரவில்லையே, பாதுகை தானே வந்து அப்படிங்கிறத ராமன் பாதுகைய சாத்திண்டு அயோத்திக்கு எழுந்தான்னா அவளுக்கு முழு துக்கமும் மறைஞ்சிருக்கும். ஆனா அப்படி இல்லாமல் பாதுகைகள் மட்டும் வந்ததுனால ஒரு 80-90% அவளுக்கு சந்தோஷம் வந்தது, 10% துக்கம் இருக்கத்தான் இருக்கு. இந்த ஸ்லோகத்தினாலே தேசிகன் நமக்கு உட்பொருளாக சுவாபதேசமாக எதை சொல்லுகிறார் என்றால், நல்ல ஆச்சாரியாளை ஆசிரித்த நல்ல சிஷ்யனுக்கு எப்போதும் வருத்தமே இல்லை. ஆனால் நாம இங்கே பூலோகத்துல தானே இருப்போம், இதே ஆச்சாரியனோடு அங்கே ஸ்ரீவைகுண்டத்திலேயே இல்லையே கொஞ்சம் வருத்தம். எப்படி இந்த அயோத்தியனுடைய சிறு பெண்களுக்கு அந்த ராமன் வரவில்லையேங்கிற கொஞ்சம் வருத்தம் இருந்ததோ, அந்த மாதிரி பரமபதத்திலே இந்த ஆச்சாரியனுடைய சம்பந்தம் நமக்கு கிடைச்சி அங்கே இந்த மாதிரி இந்த அர்த்தம் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் வருத்தம் இருந்துதான். இந்த இடத்துல சூட்சகமா சொல்ற, ஹே பாதுகையே, நீ மந்தாகினி நதி தீரத்திலிருந்து அயோத்தியை நோக்கி பொறுப்பாக, அந்த பட்டத்து யானையான சத்ருஞ்சயன் மீது ஏறி அமர்ந்திருக்கிறாய். உடனே இந்த காட்சியானது நாட்டு மக்களை மகிழ்ச்சி அடைய செய்தது. ஏன் இது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது? ராமன் தானே வரவானுன்னு கேட்டு எல்லாரும் எதிர்பார்த்தார். ஆனா அப்படிப்பட்டவாளுக்கு எப்படி மகிழ்ச்சி வரும்னு கேட்டார். நீ அனைத்து மக்களின் ஆசைகளையும் பூர்த்தி பண்ணுவதாலே, ராமன் இல்லாத குறையை நீ போக்கியதாலே அவர்களுக்கு மகிழ்ச்சி வந்தது. இதை ஸ்லேடையாகவும் கொள்ளலாம், ஆசாகான்னா திசைகள்னு ஒரு அர்த்தம், ஆசாகான்னா ஆசைகள்னு ஒரு அர்த்தம். அப்போ எல்லா திசைகளையும் நீ மகிழ்விக்கிறாய், எல்லா திக்குகளையும் நீ சந்தோஷப்படுத்துகிறாய்னு அர்த்தம் வருது. எப்படி? இப்போ அயோத்தியா ராஜ்யம் முழுக்க அந்த செடி கொடியெல்லாம் வாடி போச்சுன்னு பார்த்தோமோ, அதெல்லாம் இப்போ நன்னா புஷ்பிச்சுதான், நிறைய புஷ்பங்கள் வளர்ந்தன, மழை ஓஞ்சி சரத்காலம் வந்து விட்டதை போல. அதாவது ஆவணி புரட்டாசி அது மழைக்காலம், அத வருஷா காலம். இப்போ நம்ம தமிழ்நாட்டை வச்சு சொல்லக்கூடாது, வட இந்தியால இந்த ஆவணி புரட்டாசி தான், இங்க ஐப்பூசி கார்த்திகை தான், சரத் ருதுல தான் நமக்கு இது. ஆனா அவளுக்கு வருஷா காலம்ங்கிறது ஆவணி புரட்டாசி மாசம்தான், அடுத்த ரெண்டு மாசங்கள் இருக்கே அது சரத் ருத்துன்னு சொல்லுவாள், ஐப்பசியும் கார்த்திகையும். அப்போ மழைக்காலம் போய் இந்த சரத் ருத்து வந்தது, வெளியுலகினுடைய தோற்றம் அப்படி, நாட்டிலே இளம் பெண்கள் தன் கண்களிலே இதுகாரும் பெருக்கியதான அந்த துக்க கண்ணீர் இப்பொழுது ஒரு நிறைய பகுதி ஒரு 90% குறைஞ்சு போச்சு.
எதனாலேன்னா நம்ம பாதுகா தேவி எழுந்தருள்வதாலே. அது எப்படி இருந்ததுன்னா இந்த வருஷ ருது போய் சரத் ருத்து வந்த மாதிரி இருந்தது அப்படின்னு இங்கே ஒரு உபமானத்தை சொல்றார். அவளுடைய சோகம் குறைந்தது. இப்போ ராமனை காட்டிலும் பாது வஸ்தி அந்த பாதுகை வருகையினாலே ராமன் வந்ததை காட்டிலும் அதிகமாக தானே மக்கள் சந்தோஷப்படணும். ஆனால் இங்கே கொஞ்சம் அவளுக்கு இன்னும் கண்ணீர் மிகுதி இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ராமனை காட்டிலும் வசந்த பாதுகை வந்ததேன்னு ஆனந்த கண்ணீர். அதனால ஆனந்த கண்ணீரும் கண்ணிலேருந்து வர ஜலந்தானே, அதனால அவளுக்கு கொஞ்சம் ஜலம் இருந்ததுன்னு ஒரு வியாக்கியாகத்தை அதி அற்புதமாக அதுக்கு அர்த்தம் பண்ணார். இப்படி இந்த 10வது ஸ்லோகத்தினாலே அயோத்தியில் இல்லை அந்த இளம் பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியை அடைந்தார்கள். ஆனந்த பாஷ்யத்தை பாதுகை வந்ததற்காக பெருக்கினார்கள் என்று சுவாமி தேசிகன் அதி அற்புதமாக சாதித்து இதில் இந்த ஆச்சாரியனை ஆசிரித்ததான ஒரு நல்ல சிஷ்யனுக்கு எப்பொழுதும் வருத்தமே இல்லை, அந்த மாதிரி ஆனந்தந்தான். இல்லை கொஞ்சம் வருத்தம்னு அந்த ஸ்லோகத்தை சொல்ற மாதிரி கொண்டா இந்த ஆச்சாரியனிடத்திலே நாம் பரமபதத்தில் போய் இது பண்ணலையே இங்கே பூலோகத்தில் அதே என்ன பண்ணுறோங்கிறதான கொஞ்சம் வருத்தம் இருக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய சுவாபதேசமாக வச்சுக்கணும்னு சொல்லுண்டு இன்றைய அந்த சுருக்கமான பாதுகா சாஸ்திர வியாக்கியானத்தை அடியன் தலை கட்டுகிறேன். கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.